21 நூற்றாண்டில் உலகத்தை ஒன்றுபடுத்தி இணைப்பதில் விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி சங்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விண்வெளி தொழிலில் ஈடுபட்டுள்ள பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இந்திய விண்வெளி சங்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் மோடி விண்வெளி துறையை மேம்படுத்த 4 முக்கிய கொள்கைகள் அடிப்படையிலான சீர்திருத்தங்களை அறிவித்தார். தனியார் துறைக்கு புத்தாக்க சுதந்திரம், அரசின் செயல்பாட்டை மேலும் திறனுள்ளதாக மாற்றுதல், எதிர்காலத்திற்கு தகுந்தவாறு இளைஞர்களை தயார்படுத்துதல், எளிய மனிதர்களின் முன்னேற்றத்திற்கு ஆதரவாக விண்வெளித்துறையை மாற்றுதல் ஆகிய சீர்திருத்தங்கள் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மேம்படுத்தப்பட்ட விண்வெளி சீர்திருத்தங்கள், திட்டங்கள் மற்றும் பணிகள் மூலம் இந்திய விண்வெளித்துறையின் வளர்ச்சி விண்வெளி வல்லரசுகளில் ஒன்றாக நாட்டை முன்னிறுத்தி வருகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். விண்வெளி தொழில்நுட்பத்தில் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து விண்வெளித்துறையின் மேம்பாட்டிற்கு உதவ இன்ஸ்பேஸ் என்ற ஒற்றை சாளர முறை அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் மேம்படுத்தப்பட்ட விண்வெளித்துறையின் பயன்களை 130 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பெற முடியும் என்றும், வேளாண் முன்னறிவிப்பு, பருவநிலை நெருக்கடி உள்ளிட்ட பல இதர துறைகள் இதில் இடம்பெறும் என்றும் பிரதமர் கூறினார். தீர்க்கமான முடிவுகளை மேற்கொள்வதில் பிஜேபி அரசு திறம்பட செயலாற்றி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். சிறந்த விண்வெளி கொள்கையும் தொலை உணர்வு கொள்கையும் விரைவில் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அப் இஸ் பாத் கோ பி மானேங்கே கி பஹலே ஸ்பேஸ் செக்டர் கா மத்லப் ஹி ஹோதா தா சர்க்கார் லேகின் ஹம்னே பஹலே இஸ் மைண்ட் செட் கோ பத்லா और फिर स्पेस सेक्टर में इनोवेशन किए. सरकार स्टार्टअप एक दूसरे से सहयोग और स्पेस का मंत्र दिया. ये नई सोच, नया मंत्र इसलिए जरूरी है क्योंकि भारत के लिए अब ये लीनियर इनोवेशन का समय नहीं है. ये समय एक्सपोनेंशियल इनोवेशन का है.